கோபிஜி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, ஹாய், வணக்கம், ஸ்லாம் அலைக்கும், சௌத்ரம். டெக்னிக்கல் கோபிஜி பேசுகிறேன். இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் காயில் டு காப்பர் காயில் எப்படி மாற்றுறதுன்றது எல்ஜி அவுடோர் யூனிட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்தது இந்த மாடல் வந்தது. இது வந்து LSA 5SSP 5M. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது 5-star மாடல் இது எல்ஜியில் இது. ஸோ சூப்பராக இருக்கும், கூலிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொல்யூஷனால் இந்த இந்த அலுமினியம் காயில் வந்து மோஸ்ட்லி வந்து கேஸ் லீக் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்பொழுது கேஸ் லீக்னு தெரியாது, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்பொழுது தான் அது வந்து அவுட்டோரை வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது வந்து ரெண்டு டைம் பண்ணியிருக்காங்க. மூணாவது டைம் எங்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து ஃபுல்லாக தரவு பண்ணோம். செக் பண்ணும்பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைடில் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தது. ஏற்கனவே இந்த மாதிரி ரெண்டு டைம் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் பண்ணார்னு சொன்ன பிறகு நாங்கள் அவுடோரில் ஃபோக்கஸ் பண்ணி நைட் டைமில் போயிட்டு கால் செட் பண்ணிட்டோம். ஸோ அந்த நைட் டைம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் அந்த அலுமினியம் காயிலை வந்து ரிமூவ் பண்ணுறோம் சைஸ்க்காக. ஸோ அது பாருங்கள், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் இமேஜ் வந்து ரைட் சைடில் பார்த்துட்டுருக்குது 1, 2, 3 போட்டிருக்கேன்ல, அது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுதான் வந்து அலுமினியம் காயில் வித்து காப்பர் மாதிரியே தெரியும். இப்போ ரெண்டாவது மூணாவது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டாவது பார்ட்டு ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் காயில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இது வந்து காப்பர் காயில் இது செகண்டு. தேர்ட் வந்து அலுமினியம் காயில். இது நீங்கள் கை வைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும், ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் வித் மெக்கானிசம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது டெக்னீஷியன் வந்து மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் கை வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது தான் வந்து அலுமினியம் காயில் மேலே இருக்குது பாருங்கள், அவுடோர் இது எல்ஜி அலுமினியம் காயில் கேஸ் லீக்கான அந்த அலுமினியம் காயில் மேலே. ஸோ இப்போ வந்து காப்பர் கண்டென்சர் வந்து கீழே இருக்கு பாருங்கள் புதுசு. ஸோ இதை நான் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இது நைட் டைம் வீடியோ இது. ஸோ கொஞ்சம் கிளியர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அவுடோர், இது அவுடோரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அலுமினியம் பியூர் அலுமினியம் சொல்லுவோம். இது இது வந்து இப்போ கனெக்டிங் வித் காப்பரு, இதுதான் பியூர் அலுமினியம். கீழே பாருங்கள் சின்ன ஃபங்கஸ் மாதிரி தெரியும் பாருங்கள், ஆயில் ஃபங்கஸ். இது வந்துடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இது வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அலுமினியம் காயில் டு அலுமினியம் காயில் தான் பண்ணணும். ஸோ அலுமினியம் காயில் வந்து திருப்பியும் மாற்றணும் அப்படின்னா திருப்பியும் ஒரு 2-3 இயர்ஸ்லேயே போயிடும். இந்த காப்பர் காயில் மாற்றுறதுனால கொஞ்சம் லாங் லைஃப் வரும். டெம்பரேச்சர் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுன்றது தான் இதனுடைய ஒரே கான்செப்ட்டு. மற்றபடி இது அவுடோர் வந்து வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொடுத்துருவாங்க. இது இப்படி பண்ணால் நல்லா, இது வந்து என்னென்னா 22 கீழே நம்ம வைக்கக்கூடாது. 22, 23, 24, 25, 26 டெம்பரேச்சர் வேணால் வச்சுக்கலாம், லாங் லைஃப் வரும். அப்படி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்ப்ரெசர் வேல்யூ கம்மியாகிடும். இதனுடைய கம்ப்ரெசர் வந்து ரன்னிங் கண்டிஷன் வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். பாருங்கள் இது ஃபங்கஸ் பாருங்கள், இதுதான் ஆயில் ஃபங்கஸ் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு வெளியில் தெரிஞ்சது இது. ஸோ கஸ்டமர் அப்புறமா நாங்கள் கழட்டும் போது ரெண்டாவது ஒரு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் வந்தார், இந்த மாதிரி வேறு ஒரு ஆப்ஷன் ஒன்று பண்ணாருன்ட்டு. ஸோ இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இது நாங்கள் பார்த்தது. பார்த்து அவருக்கு சொன்னோம் இதில் வந்து ஆயில் கண்டிப்பாக வெளியே வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக லீக் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இது பாருங்கள், இன்னொரு ரெண்டாவதாக ஒரு இது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருக்குது, அதை நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு பாருங்கள் தெரியும். அதுதான் அங்கே பாருங்கள் டெக்னீஷியன் வந்து எம்சிலும் அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் தேவையான இது பண்ணி அனபான்லாம் போட்டு அந்த இடத்துல வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த இது வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லீக் நிற்கே நிற்காது. சரி, அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அவருடைய பெஸ்ட்டு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து கம்ப்ரஷனுடைய டிச்சார்ஜ் பைப்பு. இப்போ பாருங்கள் இதுதான் வந்து, ஸோ இப்போ கண்டென்சர் தனியாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கஸ்டமர் காட்டுற இது, இந்த இடத்துல தான் வந்து மேஜர் லீக் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். இதோ அதுதான் வந்து பாருங்கள், அனபான் சீல் பண்ணியிருக்காரு, எம்சீல் அனபான் அப்புறமாட்டு ரெண்டு மூணு இது பண்ணியிருக்காரு, நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு அவர், அவர் சும்மா சொல்லக்கூடாது. பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது மார்னிங் எடுத்தோம் வந்து, மார்னிங் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஃபேன் பிளேட்லாம் வாஷ் பண்ணி இப்போ இந்த பேஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டென்சர் ஃபிட் பண்ணுறோன்னா இதை நியூவாக பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் இப்போது எல்லாமே டோட்டலாக வந்து கண்டென்சர் ஃபேன் பிளேடெல்லாம் கழட்டியாச்சு, வெறும் கம்ப்ரஸர் அதோட பேஸ். இப்போ பாருங்கள் கண்டென்சர் வந்து அந்த லீஃப் ஃபுல்லாக எவ்வளோ அழுக்கு இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஸ்பீட் கம்மியாகும். ஸோ இப்போ இது பழசு, இது புதுசு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது புது கண்டென்சர்,
ரைட் சைடில் இருக்கிறது அலுமினியம் பியூர் வந்து கண்டென்சர் இது. ஸோ இப்போ பேஸ் வந்து உட்கார வச்சுட்டு பேஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து வெல் பண்ணுறதுக்கான எம்ரி ஷீட்டில் போட்டு இது பண்ணிடலாம். இது மாடிஃபிகேஷன் பண்ண சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல வந்து மேஜராக வந்து ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகுறதுனால நாம் வந்து கரெக்டாக பண்ணணும். பாருங்கள், ஸ்விட்சிங் டூல் பண்ணிவிட்டு அந்த மவுத் உட்கார வைக்கலாம். ஸோ அந்த சேஃப்டி இந்த கார்டெலாம் வந்து அப்புறமா எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரஃபிங் பண்ணியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது வந்து பழைய அலுமினியம் காயிலோடு வந்து இவங்க வந்து பேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது ஃபைல் பண்ணலாம். ரொம்ப இது மைனூட்டு மேலே இருக்கிற பைப்லாம். ஸோ வெல் பண்ணியாச்சு. இப்போது டிச்சார்ஜ் செக்ஷன் வந்து வெல் பண்ணிட்டோம். பாருங்கள், இது பேக்லேயும் பார்த்துட்டோம். இது மெயின் டிச்சார்ஜ் இது. ஸோ இது வெல் பண்ணிவிட்டு சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை மியூட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து கம்ப்ரஸர்லேருந்து வர டிச்சார்ஜ் பைப் லைன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே கனெக்ட் ஆகணும், கீழே இருக்கிறது வந்து இண்டோருக்கு போகிற. பாருங்கள், கேபிள் டியூப்லாம் அது மேலே சைடில் படாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பண்ணிடணும். இப்போ அதுக்கடுத்தது இந்த கண்டென்சர் வந்து சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்காக பின்னாடி வந்து கார்டு அதனுடைய பேஸ் சுக்கரம் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்க்ரூ பண்ணணும். மார்க்கிங் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுறோம். ஸோ இது சைட் பேனல். இது இந்த சைட் பேனலும் உள்ளே இருக்கிற நம்ம புதுசாக மாட்டின அந்த கண்டென்சனுடைய. பாருங்கள், இப்போது மார்க் பண்ணியிருக்கோம், மூணு ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி கீழே ஸ்க்ரூ இருக்குது. ஸோ மொத்தம் நாலு ஸ்க்ரூவில் வந்து பேஸில் உட்காந்துருக்கு. அடிஷ்னலாக ஒரு ஸ்க்ரூ, மொத்தம் அஞ்சு ஸ்க்ரூ வந்து பைப் லைன் பிடிச்சிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ பஞ்ச் அடித்து இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து 3.5, இந்த ட்ரில்லிங் பிட் வந்து 3.5 போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்க்ரூ வந்து 4.5 வரும் நம்ம 3.5 கொடுக்கறதுனால அது வந்து கிரிப்னஸ் வந்து ஹெவியாக இருக்கும். மோஸ்ட்லி 3.5. பாருங்கள், வெளில அடித்தாச்சு. இப்போது தனியாக இது வேக்கம் போடுறோம், தனியாகவே அவுடோர் தனியாகவே ஃபஸ்ட்டு இன்டோர் கனெக்ட் பண்ணாமலே இப்போது இந்த கண்டென்சரில் இருக்கிற அந்த நைட்ரஜன்லாம் வெளியே எடுக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து வேக்கம் போட்டாச்சு, அஞ்சு நிமிஷம் போட்டாச்சு. இப்போ நம்ம வேக்கம் ப்யூராக இருக்கு பாருங்கள். ஸோ உள்ளே இருக்கிற அந்த கேஸினுடைய பர்ச் பண்ணிவிட்டு ஒரு 100-150 ஐடியல் ப்ரெஷர் இது பேர் சொல்லுவோம் நாங்கள். ஸோ இப்போ லீக் வந்து செக் பண்ணலாம். பாருங்கள், நம்ம வெல்ட் அடித்தது 2 பாயிண்ட்டு. ஸோ இது வந்து கேபிள் டியூப் கிட்ட நம்ம வந்து அடிச்சிடலாம். இது வந்து சக்ஷன், இது இது டிச்சார்ஜ் பைப் இது. ஸோ பாருங்கள், இப்போது 110 PSI இருக்குது இதில். ஸோ நம்ம எப்போவுமே லெஃப்ட் சைட்லேயும் அடிக்கணும். யூபேண்ட்லாம் கூட நல்லா பண்ணியிருப்பாங்க கம்பெனிஸு, பட் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் ஓரளவு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஆலங்கி போட்டு டைட் பண்ணிக்கிறோம். இப்போ கேஸ் ஏற்றின வழியை வந்து நம்ம டைட் பண்ணிடுறோம் டம்மி போட்டுருக்கிறது. ஸோ இப்போ வரும் 0 ஆகிடுச்சு. இப்போ தனியாக இது வந்து அவுடோர் வேக்கம் போட்டு கேஸ் ஃபுல்லிங்கில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம ஸ்க்ரூ பண்ணும்பொழுது இது வந்து வைப்ரேஷனே ஓடாது, நிறைய வைப்ரேஷன் வரும் நிறைய இடத்துல. ஸோ அது பாருங்கள், க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், 1, 2 மேலே 3, கீழே 1, 4 இருக்குது பாருங்கள். ஸோ சைட் பேனலும் வந்து பண்ணிட்டோம். ஸோ ஃபேன் மோட்டர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால ரஃபிங் போட்டுட்டு அதை லூப்ளிகேட் பண்ணிடுறோம். ஃப்யூச்சரில் கழட்டும் பொழுது யாருக்கும் கஷ்டமே இருக்காது. இது ஃபேன் பிளேடு கழட்டினோன்னே வந்துடும். சைட் பேனல் வந்து எப்போவுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா மாடிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த காயிலெலாம் உட்கார வைக்க முடியும். ஸோ கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீட்டாக உட்காந்துச்சு. பாருங்கள், இது வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அலுமினியம் காப்பர் பைப்புன்னு சொல்லுவாங்க, இது பேர் வந்து அலுமினியம் பைப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மேட் கொடுத்துருக்கோம், புஷ் கொடுத்து பண்ணியிருக்கோம். நான் எப்போயுமே டஃப்லான் போடுவோம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பழைய ஃப்ளார்நெட் எடுத்துட்டோம், புதுசு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த மவுத் வந்து ரொம்ப நாள் அப்படியே இருக்கிறதுனால. ஸோ கன்ஃபார்மாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பழசுக்கும் புதுசுக்கும் மவுத் பாருங்கள் இப்போது நீட்டாக இருக்கும். ஸோ பழசோடு பண்ணியிருந்தால் லீக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு மனசில் தோணுச்சு. சரி, அது புது நெட் போட்டு நம்ம வந்து திருப்பி பாருங்கள். இப்போது இண்டோர் கனெக்ட் பண்ணிட்டோம், இண்டோர் வந்து பைப் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக வேக்கம் போடுறோம். ஸோ பாருங்கள், வேக்கம் போடுற சவுண்ட் உங்களுக்கு நல்லாவே கேட்கும், அம்மிங் ஆகிற சவுண்டு. ஸோ அந்த ஸ்மோக்கு பாருங்கள், இப்போது அவுடோரில் வந்து ரெண்டு வால்வும் வந்து க்ளோஸில் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு பைப்பும் வந்து இண்டோரில் இருக்குது பேக்கம் வந்து நம்மளுக்கு ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், பாருங்கள், உள்ளே வந்து ஃபுல்லாக இதுவாகிடு லாக்கில் இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக 10 மினிட்ஸ் போடுவோம் இது.
8 minutes ஆயிடுச்சு so இன்னும் 2 minutes பார்த்துட்டு பாருங்க இப்போ பாருங்க 9 minutes ஆயிடுச்சு போதும் so vacuum mostly வந்து 10 minutes போடணும் இல்ல 5 minutes வந்து போடுவோம் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு கண்டிப்பா பண்ணுவோம் இப்போ பாருங்க ஒரு 20 வெச்சிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம் இது வந்து பாருங்க ஐஸ் ஃபார்முலேஷன் இருக்கு இப்போ நம்ம இந்த காயில் மொத்தம் முழுது நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to 55 தான் விற்போம் நாங்கள் மோஸ்ட்லி ஸோ எல்லாமே ஸ்கூப் பண்ணியிருக்கோம் இப்போ ஐடியல் ப்ரெஷர்லாம் இப்போ ரன்னிங்கில் பாருங்கள் ஓகே 55 வச்சாச்சு இப்போ இண்டோர் நம்ம செக் பண்ணும் போது பாருங்கள் செம கூலிங்காக இருக்கும் ஸோ இண்டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடாக இருக்குது இது பார்க்க புதுசாக இருக்குது பாருங்கள் அதனால தான் நம்ம அவுட்டோர் வந்து செலவு பண்ணாலும் இது ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஓடுன்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னதுனால அவங்க வந்து மாற்றிருக்காங்க ஸோ கஸ்டமரும் வந்து எங்களுடைய ரிவ்யூ பேஜ்லாம் பார்த்துட்டு ஸோ வந்து எங்களை கூப்பிட்டதுக்கு அவர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் பாருங்கள் இது 5 ஸ்டார் இது எல்ஜி இண்டோர் 5 ஸ்டார் 2014 வந்த மாடல் இது எல்ஏ எல்எஸ்ஏ 5SP5M ஸோ நல்ல இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் எல்ஜி வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து டாப் மோஸ்ட் அவங்க தான் இந்த ஃபீல்டில் பாருங்கள் இப்போது எல்லாமே வந்து சார்ஜிங் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜிங் நெட்டும் புதுசு போட்டுடலாம் ஸோ அது கூட கொஞ்சம் ப்ரோக்கனில் இருந்தது அதையும் நம்ம புதுசு போட்டாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டுமே உங்களுக்கு கிளியராக இருக்குது ஸோ சக்ஷன் டிசார்ஜு 100% கூலிங் வந்து இப்போ இண்டோருக்கு போகும் மோஸ்ட்லி வந்து மேலே எல்லாமே ஸ்லீவெல்லாம் ஒயிட் ரோல் வினைல் டேப் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் கிளியராக இருக்குது ஸோ பழைய டம்மி நெட் ஒன்று இருந்தது அவங்க அதை போட்டுன்ட்டாங்க இது வந்து ஃபினிஷிங் பாருங்கள் இப்போது நைட் பார்த்ததுக்கும் இப்போ இந்த காயில் மாற்றினதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் நல்லா எப்படி இருந்ததோ ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து அவுட்டோரை வந்து அதே மாதிரி க்ளீன் பண்ணி பக்காவாக இருக்குது எல்ஜினுடைய சிம்பிள் இது ஸ்மெல் ஸ்மெல் ஸோ புதுசாக பார்க்குறவங்க அதை டேட் போட்டு வச்சுருக்கோம் எப்போவுமே நாங்கள் ஒரு டேட் ஒரு பிஎஸ்ஐ என்னன்றது அதை சைடில் எழுதிட்டு தான் வருவோம் மோஸ்ட்லி புதுசாக பார்க்குறவங்க டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி உங்களுடைய ஒப்பீனியன் வந்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம் ஸோ அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் புதுசாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா ஒர்க் பண்ணி நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு வீடியோ வந்து லேட் ஆகும் தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக்னிக்கல் கோபிஜி வந்து பாருங்கள் தேங்க்யூ